Hi friends, welcome to vismayakudil. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கிரே ஹேர் ஆயில் அதோட தான் நான் வந்து வந்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 100% வந்து உங்களோட கிரே ஹேரை பிளாக்கா மாத்தும். ஏன்னா நம்ம இப்ப ஏதோ ஒரு ரெமெடி ட்ரை பண்றோம், இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி நம்மளோட கிரே ஹேர் டக்குன்னு வந்து பிளாக்கா மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அது ஒயிட்டாவும் மாறிடும். பட் இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உங்களோட கிரே ஹேரை ஃபர்ஸ்ட் அப்படியே லைட்டான ஒரு ப்ரௌனிஷா மாத்தும், அதுக்கப்புறமா அதை இன்னும் கொஞ்சம் டார்க்கா மாத்தும், அதுக்கப்புறமா நல்ல பிளாக் ஆகும். இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். சோ நான் வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னாக்கா ஓகே என்னென்ன ஆயில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து இருக்கு, ஓகே இதெல்லாம் போட்டாக்கா உங்களோட ஹேர் வந்து கருப்பாகும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். சோ இது வந்து என்னென்ன சேர்த்திருக்காங்க, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்கு, எப்படி ப்ராசஸ் பண்ணிருக்காங்க, எப்படி இது வந்து கிரே ஹேரை பிளாக்கா மாத்துது, இதெல்லாம் எனக்கு தெரியணும். அப்பதான் வந்து நான் அதை மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே பண்ணுவேன். சோ அப்படி பாக்குறப்ப இந்த வீடியோ வந்து ஒரு 100% டிரான்ஸ்பரண்டான வீடியோவா இருக்க போகுது. ஏன்னா இதுல வந்து என்னென்ன பொருள் சேர்த்திருக்காங்க, இதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாமே நான் ரொம்ப டீட்டெயிலா இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். சோ இது வந்து ஒரு 100 ml இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜிங் தான். சோ உங்களுக்கு இதுலயே வந்து கொஞ்சம் கம்மியா வேணும், எனக்கு ஒரு 50 ml போதும் அப்படின்னா தாராளமா நீங்க அதுவுமே வந்து வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 6 months வரும். ஏன்னா இதோட ஃபுளோ வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து அப்படியே நம்ம அப்ளை பண்ணுவோம். வாரத்துக்கு அது 3 நாள் பண்ணா போதும். உங்களுக்கு ஆயிலிங் வைக்கிற பழக்கமே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க நைட் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து அப்படியே ஸ்கேல்ப்ல போட்டு லைட்டா ஒரு மசாஜ் வந்து பண்ணிட்டு நீங்க வந்து தூங்க போயிடலாம். மறுநாள் ஹேர் வாஷ் பண்றதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். சோ கண்டிப்பா வாரத்துக்கு 3 நாள் நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம், ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கூட இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா போதும். சோ அவ்வளோ ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். இது வந்து நிறைய பேர் எனக்கு ட்ரை பண்ணிட்டு ஓகே நான் வந்து இவ்வளவு நாளா யூஸ் பண்றேன், என்னோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ரௌனா மாறுது, இந்த டை போட்டு அந்த டை வந்து முடியிற டைப்ல ஒரு கலர் வரும் தெரியுமா, அந்த மாதிரி மாறி அதுக்கப்புறமா வந்து பிளாக்கா மாறுறத நான் நிறைய பேருக்கு பாத்திருக்கேன். சோ அதனாலதான் வந்து இதை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். சோ இந்த ஆயில் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத நீங்க வீடியோக்குள்ள போய் பாத்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிரே ஹேர் ஆயில் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ கிரே ஹேர் ஆயிலுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் மெயினா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜெனரலாவே நான் கிரே ஹேர்னாலே அதுலயே இருக்கு, நம்மளுக்கு வந்து ஹேர் ஒயிட் ஆகாம இருக்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து இந்த ஆயில்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இது வந்து நம்ம ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஆயில்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் 10 types ஆஃப் ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ஆயில்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம், ஓகேவா? சோ அந்த ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரி லீவ்ஸ். சோ கரி லீவ்ஸ்ல வந்து எக்கச்சக்கமான வைட்டமின் சி அண்ட் அயன் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கேல்ப்ல வந்து மாய்ஸ்சரைசிங் வந்து தக்கப்படுத்தும். சோ அப்படி தக்கப்படுத்தும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு மெயினா வந்து கிரே ஹேர்லாம் எதனால வருது அப்படின்னா, ரொம்ப ட்ரைனஸ் ஆயிடுச்சு அப்படி அப்படின்னா நம்மளோட ஹேர் கலரிங் வந்து குறைய ஆரம்பிக்கும், ஓகேவா? சோ அதுல இருந்து நம்மள ப்ரிவென்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம இதை நம்ம ஹேருக்கு வந்து ஒயிட்டன் ஆகாமையும் ப்ரிவென்ட் பண்ணுது, ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஆம்லா. சோ நெல்லிக்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து ட்ரைல தான் நான் எடுத்திருக்கேன். எதனால அப்படின்னா, அது ட்ரை வந்து சன்லைட்ல படாம ஃபுல்லு நல்லலையே காய வச்ச நெல்லிக்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன். சோ இதுவுமே எப்படி அப்படின்னா ஆன்டி கிரேயிங் தான், நம்மளுக்கு வந்து ஒயிட் ஹேர் வராம ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்றது, டேண்ட்ரஃப்ல வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கேல்ப்ல வந்து டீஹைட்ரேஷன் ஆகாம பார்த்துக்கும். சோ டீஹைட்ரேஷன் வாட்டர் கண்டென்ட் வந்து மெயின்டைன் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதான் சார், அதாவது இன்ஃபெக்ஷன்னா டேண்ட்ரஃப், அந்த பெயின் வருது, சில பேருக்கு வந்து அந்த பட்டப்பட்டையா அந்த டேண்ட்ரஃபே கொஞ்சம் ரஃப் அண்ட் ரஃப் ஆகும், அதற்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஆம்லா வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா பிளாக் சீட், அதாவது கருஞ்சீரகம் இருக்குல்ல, அது வந்து இந்த ஆயில வந்து மெயினா யூஸ் பண்ணணும். சோ இது என்ன கொடுக்குது அப்படின்னா, ஹேர் வந்து ஹெல்த்தியா வச்சுக்குது, தென் ஷைனிங், நம்மளுக்கு நம்ம ஹேர்ல எல்லாம் பார்க்கும் போது ஒரு ஷைனிங் லுக் கொடுக்குறது பாத்தீங்களா, அது வந்து இந்த கருஞ்சீரகம் வந்து நல்லாவே கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதுவுமே வந்து ஹேருக்கு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம எசென்சியல் ஆயில், இதுல உள்ள எசென்சியல் ஆயில் வந்து நம்ம ஹேர் ஃபால் ஆகாம நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ப்ரொமோட் பண்ற எசென்சியலான நம்ம ஹேருக்கு தேவையான ஆயில்ஸ் வந்து இது நம்மளுக்கு கொடுக்குது.
நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஃபெனுக்ரிக் பவுடர், அதாவது வெந்தயம் இருக்குல்ல அந்த பவுடர் நம்ம எடுத்துக்கிறோம். சோ வெந்தயத்துல நம்மளுக்கு என்ன ரிச்னஸ் இருக்குன்னா விட்டமின் ஏ, கே, சி, அது மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, புரோட்டீன், கால்சியம், அது மாதிரி நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து ஃபெனுக்ரிக்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பாடி ஹீட்டை வந்து அது பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்பரான ஹீட்டை ப்ரொவைட் பண்றதும் இந்த ஃபெனுக்ரிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஸ்கேல்ப் வந்து ஒரு ஹெல்த்தி மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்ன போடுறோம் அப்படின்னா கேம்பர் ஆயில், அதாவது சூட எண்ணெய். வெறும் சூடத்தையும் போடலாம், பட் நான் வந்து எசென்ஷியல் கேம்பர் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னன்னா டைரக்டா எல்லாத்தோட அந்த கேம்பரோட ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நம்ம ஆயில வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இதனால என்ன நம்மளுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹேரை வந்து ஸ்மூத் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த சில பேருக்கு வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது தலைவலி அது மாதிரிலாம் எந்த இதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராம அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். தென் ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், நெக்ஸ்ட் ஜோஜோபா, கேஸ்டார்னு நிறைய ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதோட யூசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில் வந்து நம்ம ஸ்கேல்ப்ல வந்து மாய்ஸ்சரைசிங்க கொடுக்கும், சீசம் ஆயில் வந்து நம்ம ஹீட் பேலன்ஸ் பண்ணி நம்ம அந்த வழுக்க விழுகும்ல அதெல்லாம் வந்து விழாம அந்த அந்த இடத்தையும் கொஞ்சம் வந்து ரீக்ரோத் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஆயில் என்ன ஆலிவ் ஆயில் வந்து நம்மளுக்கு ஷைன் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஷாஃப்டை வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்மண்ட் ஆயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹேரை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், சன் டேமேஜ் வந்து காப்பாற்றும், அது நிறைய வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்னஸ் நம்ம ஹேருக்கு வந்து கொடுக்கும். ஜோஜோபா ஆயிலும் அதே மாதிரி தான் நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஜோஜோபா ஆயிலில் வந்து மெயினாக என்ன யூசஸ் அப்படின்னா அது எல்லா டைப் ஆயில் ஹேர் டைப்புக்கும் வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ ட்ரையாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும், ஆயிலியாக இருந்தாலும் அது ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கேஸ்டர் ஆயில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்ல வந்து ஆன்டி பாக்டீரியல், ஃபங்கல் எதையுமே வந்து ஆன்டி பாக்டீரியல் ஃபங்கலா இருக்கும். நெக்ஸ்ட் ஹேருக்கு வந்து ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் இ, இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கோ ஸ்கேல்புக்கோ ரொம்ப ஒரு தேவையான ஒரு விட்டமின்ஸ் தான் விட்டமின் இ. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத் இருக்குல்ல அந்த பேஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ அது வந்து ஏதோ இப்போ ஸ்ட்ரெஸ்னாலேயோ ஏதோ ப்ராப்ளம்னாலேயோ நம்ம ரூட் வந்து கம்மியாகி கீழே ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான் விட்டமின் இ. தென் எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீடர்வுட் அண்ட் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆயில்ஸ் நம்ம அதாவது ஆயிலி ஸ்கேல்ப்ல உங்களுக்கு நிறைய ஆயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆயில்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் டேண்ட்ரஃப் அண்ட் ஹேர் ஃபாலை தின்னிங் ஹேர் இருக்கும், நிறைய ஹேர் ஃபால் இருந்தனால அங்கே ஹேருக்கு ரொம்ப மெலிசா இருக்கும், அதுலேருந்துலாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆயில்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஒரு பேனில் வந்து ஹாட் ஆயில்ஸ் எல்லாத்துலேயே வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டு லைட்டாக ஹீட் ஆகுற வரைக்கும் லைட்டாக சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ண முடியலாம். ஸோ ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம், ஃபஸ்ட்டு ஃபெனுக்ரிக் பவுடர், தென் ஆம்லா, நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ். ஸோ நம்ம இந்த ஆயில்ஸ்லாம் எடுத்துருக்கோம்ல எல்லாமே வந்து உட்ப்ரெஸ்ட் ஆயில் மட்டும்தான், சரியா பியூர் உட்ப்ரெஸ்ட் ஆயில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃபுல் எஃபெக்டை கொடுக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குறது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும், உட்ப்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த எஃபெக்ட் கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேர் க்ரேயிங் ஆகாது. ஸோ அதை நாங்கள் கான்ஃபிடண்டாக சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரே ஹேர் ஆயிலை வந்து கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க, இப்போ ப்ரீமெச்சூராகவே இப்போ ஒரு 20 அவங்களுக்குலாமே இப்போ வந்து ஹேர் வந்து ஒயிட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஆயில் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு எப்பயுமே ஒரு திங்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம்னா கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதோட ரிசல்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆசா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ நேச்சுரலாக செய்கிறாங்க, எவ்வளோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா கிரே ஹேரையுமே வந்து உங்களுக்கு கருப்பாக மாற்றும். எனக்கு வந்து 55 வயசாகுது, 60 வயசாகுது, என்னோட கிரே ஹேரை வந்து இது கருப்பாக்குமா அப்படின்னு சொன்னாங்க
அது வந்து அந்த ஏஜிங் ப்ராசஸ். நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இளநரை, இந்த காலேஜ் கேர்ள்ஸ், அதுக்கப்புறமா ஸ்கூல் பசங்களுக்குலாம் கூட பாத்தீங்கன்னாக்கா இப்ப நல்ல கிரே ஹேர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு எல்லாம் வந்து 200% வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இன்னொன்னு இந்த 35+ இந்த 40 நியர்பை இருக்காங்க, எனக்கு வந்து கிரே ஹேர் இருக்கிறதே பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பா இது வந்து செட் ஆகும். இன்னொன்னு இதை நம்ம இப்பல இருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு நமக்கு வரப்போற கிரே ஹேர் வந்து வராம தடுக்கலாம். இப்ப இந்த டீனேஜ் என்னோட கிரே ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளாக் கலருக்கு மாறுறதை என்னாலே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுவீங்க. சோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ, பை.